அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இந்த வீடியோல நம்ம சென்ற வாரம் நிஃப்டி எப்படி இருந்தது, வாரம் ஃபுல்லா அடுத்த வாரம் எப்படி இருக்க வாய்ப்பு அப்படிங்கறத பார்க்க போறோம். இதற்கு வந்து சார்ட்டோ நியூஸோ இண்டிகேட்டர்ஸோ எதுவுமே இல்லாம எளிமையாக நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்ற வீடியோ தான். எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. நீங்க ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எங்களோட ரெஃபரல்ல அலைஸ் ப்ளூ நிறுவனத்தின் மூலமா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். விருப்பம் இருந்தால் எங்களிடம் கணக்கு தொங்குபவர்களுக்கு கண்டிப்பாக பரிந்துரை கால்ஸ் கொடுப்பது கிடையாது. நீங்க ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சு ஓபன் பண்ணா மட்டும் போதும். இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன்ல அதோட கான்டாக்ட் நம்பர் இருக்கு, அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் அல்லது வந்துட்டு நேரடியாக தொடர்பு கொண்டும் பேசலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பங்கு சந்தையை நம்ம விரோதி என்று பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். நண்பன் கிடையாது, சொந்தம் கிடையாது, பந்தம் கிடையாது. ஏன்னா நம்மள கட்ட வந்துட்டு விரோதி கட்ட நம்ம எப்படி நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருப்போமோ அது போல நம்மளோட முதலீட பங்கு சந்தையில போட்டிருக்கோம். அப்போ எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்ற கண்ணோட்டத்தில் நான் சொல்லியிருக்கேன். அதற்கோசம் தான் இதனை பங்கு சந்தையை நாம் விரோதி என்று பார்க்க வேண்டும், நண்பனாகவோ சொந்தமாகவோ பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இரண்டாவது விஷயம், இப்போ உங்களுடைய சுய உழைப்புல ஒரு விஷயம் நீங்க செய்யறீங்கன்னா அதுக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியும். இது இத்தனை நாள் இது வந்து உபயோகமாகும் அப்படிங்கிற உத்தரவாதம் தர முடியும். ஆனா ஒரு பொருளை நீங்க இன்னொருவிடமிருந்து பெற்று இன்னொருத்தருக்கு வந்து விற்பனை செய்யறீங்க, அதற்கு நீங்கள் எப்படி பொறுப்பேற்க முடியும், உத்தரவாதம் கொடுக்க முடியும்? ஏனால் நீங்க உங்க வாடிக்கையாளருக்கோ இல்ல உங்களுக்கு தெரிந்த நபருக்கோ நீங்க வந்துட்டு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கலாம். ஆனால் நீங்க ஒருவர் இன்னொரு வீரிடமிருந்து செய்யும் காரியத்திற்கு அவர் உங்களிடம் நேர்மையாக இருப்பாரா இல்லையா என்று நம்ம கூற முடியாது. அதுபோல பங்கு சந்தையில் ஏதேனும் ஒரு செயலை உங்களால் மாற்ற இயலுமா? இதுதான் எல்லாத்துக்குள்ளேயும் பங்கு சந்தையில வியாபாரம் செய்யற அனைவருமே அவர்களுக்குள் கேட்கக்கூடிய முதல் கேள்வி அதுவாகத்தான் இருக்கணும். ஏன்னா நீங்க பை பண்ணதுனால சந்தையின் போக்கை மாற்ற இயலுமா? இதே நீங்க விற்பனை செய்ததுனால சந்தையின் போக்கை மாற்ற இயலுமா? அப்போ அதன் அளவுகோல் என்ன அப்படிங்கறத கேட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா இயலாது என்பதுதான் விடையாக இருக்கும். அப்போ ஒரு விஷயத்தை உங்களால் மாற்ற இயலாத போது அதனை எவ்வாறு எப்படி நீங்கள் உத்தரவாதத்துடன் பார்க்க இயலும்? நான் பை செய்ததால் சந்தை உயர்கிறது, நான் செல் செய்ததால் சந்தை இறங்குகிறது என்று சொல்ல முடியுமா? நிறைய பேர்த்தோட வாய்ப்பு என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வாங்கினதுக்கு அப்புறம் தான் சந்தை இறங்குச்சு, நான் வித்ததுக்கு அப்புறம் தான் மேல போச்சுன்னு சொல்லுவாங்க. பக்கத்துல இருக்கிறவங்க ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம், சார் நான் வித்துட்டேன், உங்களுக்கு அது மேல போகும் பாருங்க அப்படின்னு பார்த்து நம்ம சந்தோஷம் அடைவோம். நம்ம சொல்ற சொல்ல சந்தோஷம் இருக்கும், ஆனா உள்ள எவ்வளவு இருக்கணும், ஒரு துக்கமா இருக்கும், மன வருத்தமா இருக்கும். ஏன்னா முதலீடு இழந்தது நான், அதான் நம்மளுக்கு ஒரு முதலீடு நம்ம இழக்கிறோம் அப்படின்னா அப்ப அதனுடைய வருத்தம். ஏன்னா இன்னொரு உழைப்பினால் நம்ம கிடைத்த வருமானத்தை நாம் இதழில் உதாசீனப்படுத்தி செல்கிறோம். இப்போ நீங்க ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா, ஒரு வருஷத்துல 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா, ஒரு வருஷம் அதுக்கு கால அளவு எடுத்துட்டீங்கன்னா, இங்க வந்து 5 நிமிஷத்துல அந்த 10,000 இழக்குன்னா அந்த ஒரு வருட உழைப்பை நீங்க இழக்கிறீங்க. அப்போ நினைச்சு பாருங்க, இதில் சம்பாதிப்பது இழப்பது ரெண்டுமே கால அளவு மிக விரைவு. அதனால பங்கு சந்தை விரோதின்னு நினைங்க. அதே போல பங்கு சந்தையை நம்மனால மாற்றவே இயலாது அப்படின்னு எடுத்துக்கிட்டு உங்களால எவ்வளவு தூரம் ரிஸ்கை தாங்க முடியுமோ அதனை மட்டும் தாங்கி கொள்ளுங்கள். நீங்க ஒரு 1 லட்சம் ரூபாய் வச்சிருக்கீங்க, உங்களால 10,000 ரூபாய் அதை லாஸை தாங்க முடியும்னா 10,000 ரூபாய் லாஸ்ல வெளியில வந்துட்டு சந்தோஷமா அடுத்த ஒரு வாய்ப்பை தேடுங்க. நீங்க போன என்ட்ரியிலேயே நீங்க நினைச்சது மட்டும்தான் நடக்கும்னு நினைக்காதீங்க. நாளைக்கு அது ரிசல்ட் நல்லா இருக்கு, இந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து நல்ல ஃபண்டமெண்டல் இருக்கு அப்படின்னால நீங்க என்ன வேணாலும் நினைச்சிட்டு நீங்க ஆப்ஷன் வர்த்தகத்தை செய்யறீங்கன்னா அது ஃபண்டமெண்டல் அண்ட் ரிசல்ட் பேஸ்ட் வந்து லாங் டைமுக்கு போயிடும். ஆனா நீங்க வாங்கின ஆப்ஷனுக்கு நீங்க வாங்கின கால அளவு எந்த கான்ட்ராக்ட்ல நீங்க பண்ணிருக்கீங்களோ அந்த கான்ட்ராக்டுக்கு மட்டும்தான் அதற்கு வந்து உயிர் இருக்கும்.
அப்போ அதனை கடந்து அது நடந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதனை முதலில் நாம் உணர வேண்டும். அதனால உங்களோட முதலீட்டு மேலாண்மையில இவ்வளவுதான் ரிஸ்க் எடுக்க முடியும், அந்த ரிஸ்கை என்னால் தாங்கக்கூடிய அளவுக்கு மட்டும் எடுங்க, பங்கு சந்தையை நம்பி நான் நினைச்சது நடக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு போயிடாதீங்க. சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு மலைய கூந்தலால கட்டி இழுப்போம், வந்தால் மலை போனால் கூந்தல் அப்படின்ட்டு வியாபாரம் பண்ணுவாங்க. அது வந்துட்டு பங்கு சந்தைக்கு சொல்வதற்கும் பேசுவதற்கும் இனிமையாக இருக்கும், ஆனால் நம்ம இழக்கும் சூழ்நிலை, நம்ம முதலீடு இழக்கும் சூழ்நிலையில அது எவ்வளவு தூரம் மனவேதனை அடையுங்கிறது அது மனவேதனை அனுபவிக்கிறவர்களுக்கு மட்டுமே தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சந்தை 18ஆம் தேதி 98 பாயிண்ட்ஸ் வந்து ரேஞ்சா இருந்திருக்கு, ஹையுக்கும் லோவுக்கும் உள்ள வித்தியாசம். 19ஆம் தேதி 227 புள்ளிகள், 20ஆம் தேதி 249 புள்ளிகள், 21ஆம் தேதி 336 புள்ளிகள், 22ஆம் தேதி 280 புள்ளிகள். மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, கடந்த 4 நாட்களிலேயே நிப்டி 200 புள்ளிகளோட மூமெண்ட் கைக்கு லோவுக்கும் இருந்திருக்கு. இதுதான் ஆப்ஷன் பையர்களுக்கு ஜாக்பாட் அமையும், அந்த அளவுக்கு மூமெண்ட் இருந்தா தான் ஆப்ஷனுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். இதை பார்த்துட்டீங்கன்னா, சென்ற வாரம் திங்கட்கிழமை ஓப்பன் 18,500, சந்தை வந்து 18,604 ஹை போயிருக்கு, லோ 18,034. அப்போ ஓப்பன் ஆன புள்ளிகள் நடு இதாக வச்சுட்டு, ஓப்பன் புள்ளிகளுக்கு மேல் 104 புள்ளிகளும், ஓப்பனுக்கு கீழ் 466 புள்ளிகளும் பயணம் அடைஞ்சிருக்கு. மொத்த பயணம் 570 புள்ளிகள் இருந்திருக்கு. அப்போ சந்தை ஒரு வாரத்தின் ரேஞ்ச் 570 புள்ளிகளாக இருந்திருக்கு. அதற்கு முந்தைய வாரம் 511 புள்ளிகள், அதற்கு முந்தைய வாரம் 359 புள்ளிகள், அதற்கு முந்தைய வாரம் 490 புள்ளிகள். ஸோ ஒவ்வொரு வாரத்தையும் அப்போ இப்ப சராசரியா 300 to 400 புள்ளிகள் வாரத்தின் ரேஞ்ச் இருக்கிறது. அடுத்த வாரத்துக்கு பாத்தீங்கன்னா, பேர் ஹெட்ஜிங் நம்மளுக்கு வந்து பார்த்தா 18,300 முடிஞ்சிருக்கு. 18,300 to 18,000 பேர் ஹெட்ஜிங் வந்து 18,200 ஆயிருக்கு. அப்போ எல்லை என்ன கொடுத்துருக்காங்கன்னா 18,000 to 18,300 கொடுத்துருக்காங்க. அதனால சந்தையின் போக்கு 17,920 18,374 வரை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. ஆனால் சந்தைக்கு நல்ல சப்போர்ட் 18,000 கருதப்படும். அதில் அப்ப சந்தை வந்து எப்படி இருக்க போகுதுன்னு பாருங்க. பேர் ஹெட்ஜிங் 18,200 முடிவிட்டு இருக்கு. அப்ப மார்க்கெட் வந்துட்டு 18,200 என்பது நடுநிலை. அப்ப சந்தை வந்து 400 புள்ளிகளோட ரேஞ்ச் இருக்கணும். இந்த ரேஞ்ச் பார்த்தா 400 புள்ளிகளுக்குள் இருக்கு. அப்ப இதனுடைய தாக்கம் எப்படி இருக்குங்கிறத பாருங்க. நவம்பர் 3ஆம் தேதியோட கான்ட்ராக்டும் 18,300 18,000 புட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 18,500 18,200 புட், 200 18,400 18,000 புட் அப்படி கொடுத்துருக்காங்க. அதனால 18,000 என்பது மிக முக்கிய சப்போர்ட் லெவல். இந்த 18,000 கீழ் நம்மளுக்கு முடிவுற்று 2 நாட்களாக முடிவுற்று அதற்கு கீழ் சென்று விட்டால் அதற்கப்புறம் சந்தை 18,000 மேல வராது. ஆனால் 18,000 என்பது அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது. ஏன்னா 18,000 நெக்ஸ்ட் காண்டிட்டுக்கும் 18,000 to 18,300 கொடுத்தனால 300 புள்ளிகளோட ரேஞ்ச் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதனால மார்க்கெட் இந்த எல்லைக்குள்ள தான் இருக்கும். இந்த எல்லைக்குள்ள இருக்கிற ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணுங்க. இதற்குண்டான கட்டண பயிற்சி வேணுங்கிறவங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். அந்த கட்டண பயிற்சியில ஆப்ஷனோட இந்த பிரீமியத்துல ஐவி அண்ட் டைம் வேல்யூ இருக்கும். அதனை எப்படி கணக்கிடுவது, நிப்டி 100 பாயிண்ட் ஏறிச்சுன்னா நீங்க எடுத்த ஸ்ட்ரைக் கால் ஆப்ஷன் எவ்வளவு ஏறும், நீங்க எடுத்த புட் ஆப்ஷன் எவ்வளவு தூரம் இறங்கும் அப்படிங்கறதெல்லாம் நம்மளால முன்கூட்டியே அதனுடைய அளவீடுகளை கற்றுக்கொள்ள இயலும். அதனை பற்றி நம்ம தெரிந்து அதனை வந்து கற்றுத்தருகிறோம். விருப்பமுள்ள எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.